வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் கொரோனா முன்னெச்சரிக்கை மற்றும் பீதியை தணிக்கும் அறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு மத்திய மாநில அரசுகளின் அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி அறிக்கை இது நேற்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிட இந்திய அறிக்கையும் இப்பொழுது நிலவரப்படி உலக அறிக்கையும் சமர்ப்பிக்கிறேன் அதேபோல நாம் என்ன செய்ய வேண்டும் வரும் நாட்களில் எப்படி இருக்கும் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முடிவையும் அவரவர் ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில் ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்க இருக்கிறேன் இதுவரைக்கும் இன்னைக்கு இந்த நேரம் வரைக்கும் இதை பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை அதிகாலை வரைக்கும் அதிகாலை வரைக்கும் உலகத்தில் ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலகத்தில் இதில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் அறுபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாள் வரைக்கும் இந்த ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டதில் முப்பத்தி எட்டாயிரம் பேர் இறந்துருக்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரம் பேர் இதில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூவாயிரத்தி எண்ணூறு பேர் இறந்துருக்கிறாங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் உலகத்தில் மூவாயிரத்தி எண்ணூறு பேர் இறந்துருக்கிறாங்க ஒரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் பேர் தேறி இருக்கிறாங்க சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பி இருக்கிறவர்கள் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் பேர் இன்னும் அஞ்சு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் கிரிட்டிக்கல் சீரியஸ் இருக்காங்க ஆக இறந்துருக்கிறது முப்பத்தெட்டாயிரம் பேர் சீரியஸாக இருக்கிறவங்க இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரம் பேர் வீடு திரும்பி இருக்கிறாங்க ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டதில் ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் பேர் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க இதில் முதலிடத்தை பிடிப்பது பார்த்திங்கன்னா உருவானது ஊகான் மாகாணத்தில் இருந்தாலும் அதன் பிறகு பரவியது ஈரானாக இருந்தாலும் அதன் பிறகு அங்கு உள்ள நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த இயற்கை காரணமாக இப்போ இத்தாலியில் பதினோராயிரத்தி அறநூறு தொட்டிடுச்சு இறப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஆச்சு பாதிப்பு நேற்றுக்கு மட்டும் இத்தாலியில் எண்ணூற்றி பன்னெண்டு பேர் பாவம் பிரார்த்திப்போம் அவர்களுக்காக எண்ணூற்றி பன்னெண்டு பேர் எயிட் ஒன் டூ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் இத்தாலியில் இருந்துருக்கிறாங்க இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா இத்தாலியை தாண்டிடுச்சு ஸ்பெயின் எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டத்தில் நேற்று வரைக்கும் ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் இறந்துருந்தாங்க நேற்று மட்டுமே தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் இறந்துட்டாங்க தொள்ளாயிரத்தி பதினாறு இத்தாலியை தாண்டிட்டு ஸ்பெயின் இது நம்ம ஏற்கனவே அறிவிச்சது தான் இத்தாலியவுக்கு ஸ்பெயின் கூடுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் அமெரிக்காவும் கூடுன்னு சொல்லியிருந்தோம் அமெரிக்காவை பாருங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரம் பேர் நேற்று வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் நேற்று பாதிக்கப்பட நேற்று வரைக்கும் இறந்தவங்க மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு பேர் நேற்று வரைக்கும் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு பேர் இறந்துருக்குறாங்க நேற்று மட்டும் ஐநூற்றி எழுபத்தி மூணு பேர் இறந்துருக்கிறாங்க ஐநூற்றி எழுபத்தி மூணு பேர் அமெரிக்காவில் இதில் அமெரிக்காவிலையும் நாம் சொல்லக்கூடிய அந்த நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் இணைய ஒட்டியிருக்கூடிய பகுதி எல்லாமே ஃப்ரான்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இடத்தை பிடிக்குது ஃபிரான்ஸ் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டதில் நேற்று வரைக்கும் மூவாயிரத்தி இருபத்தி நாலு பேர் இறந்துருக்கிறாங்க இதில் வந்து நேற்று மட்டும் நானூற்றி பதினெட்டு பேர் இறந்துருக்கிறாங்க இதுக்கு அடுத்த இடத்த பிடித்த பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு பேர் அதாவது லண்டன் நம்ம சொல்கிறோம்னா தலைநகரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இங்கிலாந்து யூகே யுனைடெட் கிங்டம் எல்லாமே இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கு சாரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் ஆயிரத்தி நானூற்றி எட்டு பேர் இறந்துருக்கிறாங்க நேற்று மட்டுமே நூற்றி எண்பது பேர் இறந்துருக்கிறாங்க உலகத்தில் நேற்று மட்டுமே மூவாயிரத்தி எண்ணூறு பேர் இறந்துருக்கிறாங்க ஓகே இந்தியாவை பார்ப்போம் இந்தியாவில் மொத்தம் வெளிநாட்டிலேருந்து பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் படம் போட்ட காட்டப்படி தான் போயிட்டுருக்கு நான் எதுவும் வந்து நான் கொஞ்சம் பீதியை தனித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இதில் பதினஞ்சு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு பேர் வெளிநாட்டிலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட நாட்டிலிருந்து பாதிக்கப்பட்ட நாட்டிலிருந்து பாதிக்கப்படாத நாட்டுக்கு வந்து பாதிக்கப்படாத நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க இப்படி இல்லாட்டி டைரக்டாகவே பாதிக்கப்பட்ட நாட்டிலேருந்து வந்தவங்க இப்படிப்பட்ட உலகத்தில் வெவ்வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு இந்தியா உள்ள ஏர்போர்ட்டில் நுழைஞ்சி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் பதினஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு பேர் இவர்கள் எல்லாமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்தியா ஃபுல்லாகவுமே இதில் நேற்று வரைக்கும் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஓரு பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க இதில் நூற்றி ரெண்டு பேர் ரெக்கவரி ஆகியிருக்கிறாங்க அதாவது இந்தியாவில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களில் பாதிக்கப்பட்டவர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று மொத்தம் பாதிக்கப்பட்டவர் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று இதில் ஆயிரத்தி இரநூத்தம்பது தான் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க பாதிக்கப்பட்டது வெளிநாட்டிலிருந்து வரும்பொழுது அவர்கள் உடம்புல கொரோனா வைரஸ் துளையிட்டு வெள்ளை சிவப்பணுக்களில் நுழைஞ்சி அவர்கள் உடம்புக்குள்ளே இருந்து இங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்று இதில் ஒருத்தர் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் அங்கே பாதிக்கப்பட்ட அங்கேருந்து வந்தவங்களால் பாதிக்கப்பட்டது இங்கே ஒருத்தர் தொற்றி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒருத்தரும் ரெக்கவரி ஐட்டர் இங்கே பாதிக்கப்பட்ட ஒருத்தரும் தொற்றி இங்கே பரவியதால் உள்நாட்டில் பரவியதால் ஒருத்தர் ஒரு உள்நாட்டில் ஒருத்தருக்கு பரவியது அவரும் ரெக்கவரி ஐட்டர் நேற்று அவரோட சேர்த்து நூற்றி ரெண்டு பேர் ரெக்கவரி ஆகியிருக்கிறாங்க தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஆயிரத்தி நூற்றி பதினேழு பேர் இது மத்திய அரசாங்கத்தோட அறிக்கை நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அறிக்கை ஆயிரத்தி நூற்றி பதினேழு பேர் தொடர்ந்து பாதிப்பில் இருக்கிறாங்க எப்படின்னா உள்ளே வர்றது இது வந்து ஒரு ஒரு ஒருத்தர் பாதிச்சிட்டாங்களே அது பதினைந்து நாள் என்ற அளவில் இருக்கும் ஆகவே பதினைஞ்சு நாள் கழித்து ரெக்கவரி ஆனவங்க தான் நூற்றி ரெண்டு பேர் உள்ளே பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஆயிரத்தி நூற்றி பதினேழு பேர் இதில் முப்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க இதில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் மொத்தம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருபத்தி ஒன்பது காஷ்மீர் இது வந்து யூனியன் பிரதேசம் லடாக் இதெல்லாம் சேர்த்து இருபத்தி எட்டாயிடுச்சு மறுபடியும் அவர்கள் யூனியன் பிரதேசம் சேர்த்து பார்த்தோம் ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் தான் அப்படி பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு ஒருத்தர் என்ற சராசரி சில மாநிலத்தில் கூட குறைச்சிருக்கு சராசரியாக ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க அப்படி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அறுபத்தி ஏழு பேர் இதில் நாலு நாலு பேர் வீடு திரும்பி இருக்கிறாங்க ஒருத்தர் இறந்துருக்கிறாரு அறுபத்தி ஏழு நாலு ஒன்று இப்படி நம்முடைய அறிக்கை சொல்லுகிறது இது மத்திய மாநில அரசுகளின் அறிக்கை இது மத்திய அரசின் அறிக்கை தான் மத்திய அரசின் அறிக்கை இது இரவு ஒன்பது முப்பது மணி அறிக்கை ஓகே என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு அறிக்கை நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை சமர்ப்பித்தோம் முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை அதாவது அது என்ன சொன்னால் ஒரு ஃபோர்காஸ்ட் வானிலை ஃபோர்காஸ்ட் மாதிரியே தான் ஒன்று அரிச்சிருந்தோம் நம்ம கொரோனா ஃபோர்காஸ்ட் ஒன்று அதில் என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஈரான் குறையும் அதாவது முதல்ல சீனா மெல்ல விடுபடும் ஈரான் அடுத்ததாக விடுபடும் அடுத்ததாக இத்தாலிய தொற்று இருக்கிறது இத்தாலி தொற்று அதிகமாகும் இத்தாலி தொற்றை விட ஸ்பெயின் தொற்று கூடும் அமெரிக்காவும் தொற்றும் அமெரிக்காவும் தீவிரமடையும் பிரான்ஸ் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து இப்படிப்பட்ட அந்த ஒட்டி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அதிகமாக பரவும் என்று சொல்லியிருந்தோம் அதே போல இந்த பரவல் வந்து புள்ளி விவரத்தின்படி ஜூன் மாதம் வரைக்கும் தீவிரமாக இருக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் ஜூலை வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதில் ஐரோப்பிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் ரொம்ப மோசமான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தந்திக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதன்படி தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு இன்னும் அமெரிக்கா விட்டு கனடாவுக்கும் போகும் அங்கே விட முன்னெச்சரிக்கை எப்படி அந்த எல்லைகளை முழுமையாக க்ளோஸ் பண்ணிட்டால் பிரச்சனை கிடையாது அதே போல் ரஷ்யாவுக்கு அடுத்து போகும் கஜகஸ்தானுக்கு போகும் அதாவது அந்த வெப்பநிலை உயர்வு காரணமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது வரும் நாட்களை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு ஆய்வு அவர்களை அவர்களிடந்து யாராருக்கு சிம்டம்ஸ் காட்டுதோ அவங்களெல்லாம் தனிமை பொறுக்கி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக ஒரு பத்தாயிரத்தி எட்டு நாளும் எட்டலாம் வேண்டாம் அவ்வளோவு நம்ம எட்ட வேண்டாம் நம்ம வேண்டாம் பிரார்த்திப்போம் அதனால அவ்வளோ பேரும் இந்தியாவில் உள்ளவங்க வந்து சீரியஸ்க்கு மாட்டாங்க எப்படி ஒரு இப்போ ஆயிரத்தி நூற்றி செஞ்சா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு ஐயாயிரம் வரைக்கும் எட்டினா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நிச்சயமாக அவர்கள் அபாய கட்டத்திற்கு செல்ல மாட்டருக்கு ரெக்கவரி ஆகிடுவாங்க இதில் யாராவது ரொம்ப நோய் வகைப்பட்டுருந்தால் மட்டும்தான் அவ்வப்போ இறப்பாங்க எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்க அதுவும் ஒரு பெருசாக ஒன்றும் போகாது ஒரு இப்போ வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பேர் இறந்துட்டுருக்காங்கன்னு ஒரு நூறை தொடலாம் இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் உலகத்தை உலக நாடுகளை பார்க்கும் பொழுது அதுதான் நம்ம புள்ளிபுரத்தில் முன்னெச்சரிக்கையிலையும் அதுதான் சொல்லியிருந்தோம் பனிரெண்டாம் தேதி பதினோராம் தேதி மார்ச் மாதம் பதினோராந்தேதி சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வறிக்கையில் மார்ச் மாதம் பதினோராந்தேதி அதை பன்னிரெண்டாம் தேதி சமர்ப்பித்திருந்தேன் அது இந்த ஆய்வறிக்கையில் அதே தான் சொல்லியிருந்தோம் ஓகே இது வந்து நாம் ஒன்றே ஒன்று கடைபிடிக்கணும் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை வரும் ஏப்ரல் பதினாலு வரைக்கும் நீங்கள் முழுமையாக கடைபிடித்தீங்கன்னா இந்த வீக்காக இருக்காங்க பாருங்க அதாவது இந்த காச நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் பிற நோயினால் பாதிக்கப்பட்டு மிகவும் அப அதாவது அபாய கட்டணும் சொல்லக்கூடாது எதிர்ப்பு சக்தியை குறைந்தவர்கள் ஏன் நாம் எதிர்கால சந்ததிகளை உருவாக்க உருவாக்கி வைத்து வயிற்றில் சுமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கர்ப்பிணி தாய்மார்கள் அவர்களெல்லாம் இன்பமயமான ஒரு அழகான ஒரு குழந்தையை அவர்களுடைய வாரிசை உருவாக்கி நல்ல முறையில் நம்ம எடுத்து மகிழ்ச்சியான ஒரு அவர்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்க வேண்டுமென்றால் நாம் நிச்சயமாக அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் துணை இருக்க வேண்டுமென்றால் நாம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு நாட்களை பதினைந்து நாட்களை கண்டிப்பாக ஊரடங்கி வீடடங்கி இருக்க வேண்டும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நாம் சொல்லியிருக்கிறது ஒன்று பெரியதுனாலும் பெருசாக பயமுறுத்தலை இருக்கக்கூடிய இது தான் நம்ம அப்போயிலும் சொல்லிகிட்டு இருக்கோம் எதிர்ப்பு சக்தி குறைவான உள்ளவர்களை எது கர்ப்பிணி பெண்களை இவங்களெல்லாம் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு தலைவலி மாத்திரை கூட சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு ஜுரம் வந்தால் அவளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அவர்களுக்காகவாவது மிகவும் வயதானவர்களுக்காகவுது மிகவும் எதிர்ப்பு சக்தி குறைந்திருப்பவர்களாவது இப்படிப்பட்ட நோயாளிகளுக்காவது நாம் வீரடங்கி ஊடடங்கி இருப்போம் அதே போல் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கவர்கள் என்னுடைய பாசத்துக்குரியவர்கள் தான் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு ஆட்ட வேண்டிய இப்போ நீங்கள் ஆட்ட வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னென்னா நீங்கள் வீட்டிலேயே இருக்கணும் பதினாலாம் தேதி வரைக்கும் செஞ்சிங்கனாலே போதும் இந்த பதினாலாம் தேதி ஒரு புள்ளி உரம் எடுத்து அன்னைக்கு நம்ம நாட்டில் எப்படி இருக்குதோ அதோடு நம்ம அன்னையோட இது மாதிரி இது இதன்படி இருந்தால் பதினாலாம் தேதி நம்ம நாட்டை விட கொரோனா ஒழித்து விடலாம் அதன் பிறகு எல்லையை மட்டும் மூடிட்டு இப்போ இருக்கிறவங்களை மட்டும் பாதித்து இருக்கவங்களை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணி வீட்டுக்கு அடிப்படா நாம் எல்லாரும் ஆரோக்கியமானவர்களாக மாறிவிடுவோம் நாம் எல்லாரும் ஆரோக்கியமானவர்களாக மாறிவிடுவோம் ஆகவே இந்த பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது எல்லாமே அதன் பிறகு கொரோனா இல்லாத இந்தியாவாக இருக்கும் அது உலக நாட்டில் இருக்கும் அது வேதனைக்குரியதான் அவர்களுக்காக நாம் இங்கிருந்து இறைவனுக்காக பிரார்த்தித்து கொண்டிருப்போம் ஐரோப்பிய நாட்டிலையும் அமெரிக்கா நாட்டிலையும் ஐரோப்பிய நாடுகள்லையும் குறிப்பாக இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் இங்கிலாந்து போல் பெல்ஜியம் இந்த நாட்டுல எல்லாம் ரொம்ப மோசமாக பரவும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கும் வேதனைக்குரியது தான் அமெரிக்காவிலேயும் ஜூன் மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்காவில் ஏப்ரல் மாத கடைசி வரைக்கும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்காவில் இன்னும் வட 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 அடைக்கோளத்தில் இருக்கக்கூடிய மாநில மா நாடுகளுக்கெல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் பிறகு ஜூன் மாதம் தென் துருவம் தெந்த பிறகு தென்னாப்பிரிக்கா மற்றும் பெரு தென் அமெரிக்க நாடாகிய தெற்கு கோடியில் இருக்கக்கூடிய அந்த அர்ஜென்டினா சிலி உருகுவே இந்த நாடுகளுக்கெல்லாம் பாதிக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என்பதனால உலக நாடுகளுக்கு உலக நாட்டு மக்களுக்கு உலகத்தை காப்பாற்ற அவர்களுடன் நாம் இணைந்திருக்க உலக பொருளாதாரம் மேம்பட நாம் உலகில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இந்தியர்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் வாழ தாராளமாக வெளிநாட்டுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு எந்தவித அச்சம் பீதி இல்லாமல் நாம் பயணத்தை மேற்கொள்ள விரைவிலே கொரோனாவிலிருந்து விடுபட நாம் இறைவனை பிரார்த்திப்போம் மேலும் இந்த நேரத்தில் அரசு கடுமையான நடுங்கி ஒரு அச்ச பயங்கரமான ஒரு பயப்பட்டு ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு அதே போல் அமை அதாவது ஐரோப்பிய நாடுகள் போல ஒரு சுத்தமான ஒரு நீட்டான ஒரு நாடலே இவ்வளோ பெரிய கட்டுக்கடங்கால அங்கேயா அந்த இறப்புக்காரனா காற்று மண்டலம் அடர்த்தியான காற்று மண்டலம் அங்கே ஒருத்தர் தும்முனாருன்னு வச்சிங்களேன் அந்த நோய் அந்த இடத்துலையே மணிக்கணக்கில் நிற்கும் எளிதில் மூவாகாது காற்று அடர்த்தியான திக்கு போக்கு இருக்காது காற்றோட போக்கு காற்றும் அடர்த்தி கூலிங் எல்லாத்தினாலும் அங்கேயே வாழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த காற்றிலேயே அவர்கள் இன்னொருத்தர் போகும்போது இப்படியா தொட்டு தான் அதிகம் பரவுது ஆனால் அந்த மாதிரியான இயற்கை அமைப்பு இந்தியாவில் இருந்திருந்தால் நம்ம அனைவரும் அணிந்திருப்போம் அதற்கு இறைவன் நம் இந்தியாவிற்கு நாம் செய்திருக்கூடிய ஒரு பெரிய புண்ணியம் என்றுதான் நாம் நினைத்திருக்க வேண்டும் இன்னும் இருக்கக்கூடிய அந்த பதினான்கு நாட்களை நாம் சரியாக கடைபிடித்து சக்தி குறைவாக உள்ளவர்களையும் இன்னும் எதிர்காலத்தில் இந்தியாவிலேயே கொரோனா இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டுமென்றால் நம்முடைய கட்டுப்பாடு என்பதை நாம் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு இவ்வரக்கூடிய ஏப்ரல் பதினாலு வரை நாம் கண்டிப்பாக அடங்கியிருப்போம் முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருப்போம் அதன் பிறகு நாம் இயல்பாக நாம் நடமாடலாம் இயல்பாக நாம் அனைத்து பணிகளும் செவ்வனே செய்ய நாம் இயற்கை நம்முடைய இந்த சுகாதாரம் மேம்படும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாம் இடையே நம்மிடையே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு தான் நமக்கு மிக மிக முக்கியம் இருக்கக்கூடிய நாட்களிலே என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் தமிழக முதலமைச்சர் அவர்களையும் தமிழக சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை உணவுத்துறை அதாவது பொது விநியோகத்தில் மிகவும் மேம்படுத்தக்கூடிய பாதிப்படையாமல் அந்த பொது விநியோகத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் மற்றும் சுகாதாரத்து அதாவது கடுமையாக போராடி கொண்டிருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பணிவாக வணங்குகிறேன் தலைமைச் செயலாளர் அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் நமக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் பாடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல்துறை அதாவது கமிஷனர்கள் கண்காணிப்பாளர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அனைத்து நிலை ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் டிஎஸ்பிகள் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் அனைத்து நிலை காவல்துறைகள் காவல்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் முதல்கண் வணங்குகிறேன் மருத்துவர்கள் செவிலியர்கள் நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி பேரூராட்சி பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் இன்னும் தூண் முதல் துரும்பு வரை உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் கொரோனா ஒழிப்பில் பாடுபடக்கூடிய அனைத்து நெஞ்சங்களையும் ரெட்கிராஸ் மன்னார்குடி நேசக்கரம் கடுமையாக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் நன்றி தெரிவிக்கிறேன் பாராட்டுகிறேன் நன்றி